இன்னைக்கு நம்ம வெங்காய வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ फ्रेंड्स, வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி, ஜவ்வரிசி, வெள்ளை அவல், ஜீரகம், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், எலுமிச்சைப்பழச்சாறு. ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி பிளெண்டரில் சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன நறுக்கிக்கோங்க. கையால் சின்ன சின்ன நறுக்கினாலும் ஓகே தான். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3:1 ரேஷியோவில் அரிசியும் ஜவ்வரிசியும் சேர்த்து அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் 9 டீஸ்பூன் பச்சரிசியும் 3 டீஸ்பூன் ஜவ்வரிசியும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா சுட வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்ச அவலை இதில் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 10 டீஸ்பூன் அவலை தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணு. இதுவரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தனியாக பிளேட் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி வச்சுருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம சன்லைட்டில் வச்சிடலாம். எனக்கு ஒரு வாரமாக காஞ்சிச்சு. நல்ல சன்லைட்டில் இருந்துச்சுன்னா 2 நாளில் காஞ்சிரும். இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். நான் 1 கை நிறைய எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பொறிச்சுக்கலாம். இதை எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துட்டு சுட சுட என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான வெங்காய வடை ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.